ஆன்மீகம் தமிழ் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம 2024 ஒவ்வொரு பிறந்த தேதியில் இருப்பவர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக இந்த பலன்கள் இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட லைஃப் லாங்குக்கும் பயன் தரக்கூடிய முக்கிய குறிப்புகள் அடங்கிய பகுதியாக இது இருக்க போகுது. ஏன்னா நீங்கள் லைஃப் லாங்குக்கும் ஒரு சில அதிர்ஷ்ட தேதிகளையும் நிறங்களையும் ஜெம்ஸ்டோன்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் வந்து நிறைய நன்மைகளை நீங்கள் அடைவீங்க. அதை பற்றி எல்லாமே இந்த பகுதியில் நான் சொல்கிறதா இருக்கேன். இந்த பலன்களை முழுசாக நீங்கள் பார்க்கும் பொழுது அதுக்கான எல்லாத்திற்குமான குறிப்புகள் உங்களுக்கு வரப்போகுது. நம்ம எப்போதுமே சொல்கிற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு நான் வந்து இலவச பொது பலன்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஏற்கனவே நம்மளுடைய ஆன்மீகம் தமிழ் நேயர்கள் இதனால் நிறைய பலன் பெற்றார்கள். இந்த பகுதியும் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த்தும் நேமும் அனுப்பும் பொழுது உங்களுடைய பிறந்த தேதிக்கான குறிப்பு, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கான பொது பலன்கள் வரைக்கும் நான் சொல்லுவேன். அதே போல் உங்களுடைய பெயர் பொருந்திருக்கா பொருந்தலையா, பொருந்தலைனா ஏன் பொருந்தலை, பொருந்திருக்குன்னா ஏன் பொருந்திருக்குங்கிற அளவுக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸை நான் உங்களுக்கு வழங்குறேன். இதே பிஸ்னஸ் யாராச்சும் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் நேமையுமே நீங்கள் எனக்கு அனுப்பலாம், அது பொருந்திருக்காங்கிற தகவலை சொல்லுவேன். குழந்தைக்கு நீங்கள் பேர் வச்சுருந்தீங்கன்னா குழந்தையுடைய பேரையுமே நீங்கள் குறிப்பிட்டு அனுப்பலாம் பிறந்த தேதியோட. பட் இது எல்லாமே நம்ம ஆன்மீகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது 3 நாட்களுக்குள்ளார உங்களுடைய பதிலை நான் அனுப்பி வைக்கிறேன். இப்போ பலன்களுக்குள்ளார போகலாம். ராகுக்குரிய 4, 13, 22, 31 ஆகிய தேதிகளில் பிறந்த உங்களுக்கு பிறக்கின்ற 2024 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். 2024 பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிறந்த ஆண்டாகவே உங்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா இந்த ஆண்டு பிறப்பதே பார்த்தீங்கன்னா சனியின் ஆதிக்கத்தில் பிறக்குது. இது வந்து 4 எண்ணிற்கு மிகுந்த நன்மைகள் தரக்கூடிய ஒரு எண் அது, ஒரு கிரகம் அது. ஸோ இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்காத வண்ணம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஃபேவரபிளான ரிசல்ட்ஸை கொண்டு வந்து தரும். முக்கியமாக அந்நிய மொழி பேசுபவர்களால் உங்களுக்கு இவ்வளோ நாள் பழக்கமே இல்லாமல் திடீர்னு பழகுன ஒரு நபராக இருக்கலாம், ஆனால் அவங்களால உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். நீங்கள் இருக்கின்ற இடத்தை விட்டு வெளியூர் போய் செய்யக்கூடிய வேலையோ அல்லது தொழிலோ அது வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு சிறக்கக்கூடிய ஆண்டாக இது இருக்க போகுது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ உத்தியோகஸ்தர்கள் வந்து வேலை மாறணும்னு நினச்சாங்கன்னா தாராளமாக அதற்கான முயற்சியை முன்னெடுங்க. உங்களுடைய மனதிற்கு பிடித்த ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது அமையும். தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் அதற்கு தகுந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒரு நல்ல இடமாக பார்த்து நீங்கள் அதை பெருகச் செய்யலாம். நிச்சயம் வந்து லாபங்களை அது அள்ளித்தரும். மங்கள காரியங்களுக்கு இனிமேல் வந்து தடைகள் அப்படிங்கிறது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் இருக்காது. இந்த வருட இறுதிக்குள்ளார அது எல்லாமே நிகழ்ந்தேறி சிறப்பான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். யாராச்சும் வீடு கட்ட ஆரம்பித்து பாதியிலே நிற்கிது அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த ஆண்டிற்குள்ளார பூர்த்தியாகி நீங்கள் அந்த வீட்டுக்கு கிரக பிரவேசம் பண்ணி போகக்கூடிய அளவிற்கு நல்லது அப்படிங்கிறது நடக்கும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாதங்கள் உங்களுக்கு மிகுந்த நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அது எந்தெந்த மாதங்கள்னு கேட்டிங்கன்னா ஜனவரி, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த மாதங்களில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்க காத்திருக்குன்னு சொல்லலாம். இனி வாழ்நாள் முழுக்க நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை பற்றி சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க. நீங்கள் இனிமேல் பட்டு எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் உங்கள் லைஃப்பில் எடுக்கிறதா இருந்தாலும் அது 1, 10, 19 வரக்கூடிய தேதிகள்லையோ அல்லது 5, 14, 23 வரக்கூடிய தேதிகளையோ எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொண்டு வந்து தரும். மேக்ஸிமம் ஃபேவரபிள் ரிசல்ட்ஸை இந்த தேதிகளில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அணிய வேண்டிய ஜெம்ஸ்டோன்ஸ் பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த கோரல்னு சொல்லுவாங்க அந்த கோரல் ஸ்டோன் அணியலாம். டைமண்ட் கூட உங்களுக்கு பொருந்தும். நிறங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில்வர் கிரே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாம்பல் நிறம் உங்களுக்கு மிக சரியாக பொருந்தும். அதே போல் நீல நிறம், வெள்ளை நிறம், மெஜந்தா அல்லது மருன் கலர்னு சொல்லுவாங்க இந்த நிறங்கள்லாம் உங்களுக்கு பொருந்தக்கூடிய நிறங்களாக, லக்கி கலர்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் இந்த 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்தவர்கள் குறிப்பாக உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா நெகட்டிவான விஷயங்கள்லாம் வந்து இந்த 8 வரக்கூடிய தேதிகளில் நடந்துட்டு வரதை பார்ப்பீங்க. டேர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அதுவாகவே வந்து நன்மையை செய்துவிட்டு போகும். அந்த 8, 17, 26 நீங்களாக அந்த தேதிகளில் ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணும்போது தான் அது நெகட்டிவ்னஸை கொடுக்குமே ஒழிய சாதாரணமாகவே அந்த தேதிகளில் சில முக்கிய நிகழ்வுகள் உங்களுக்கு பாசிட்டிவாக அமையும். அந்த தேதிகளில் நீங்களாக முயற்சி பண்ணாமல் இருப்பது நல்லது. அதே போல் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய நிறங்களாக எப்போதுமே இந்த கருப்பு வந்து உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பிளாக் கலரை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள்.
எனி கலர்ஸில் டார்க் ஷேடு வந்து நீங்கள் போகாதீங்க. ரொம்ப டார்க் ஷேடு போகும்போது அது வந்து உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் இம்பேக்டை தரும். இதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைஃப் லாங்காகும். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது இந்த 2024 பலன்கள் மட்டுமல்ல, வாழ்நாள் முழுக்க நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய குறிப்புகளையும் நான் சொல்லியிருக்கேன். அதையெல்லாம் தயவு கூர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வரதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஏற்கனவே நான் கமிட் பண்ணது போல் நம்மளுடைய ஆன்மீகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு இலவச பொது பலன்கள் தர காத்துக்கிட்டு இருக்கேன். 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை நான் அனுப்பி வைப்பேன். நீங்கள் அதற்கு செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயரை நீங்கள் அனுப்பணும். வியாபாரம் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வியாபார பெயரை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். குழந்தைக்கு நீங்கள் பெயர் வச்சுருக்கீங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், குழந்தைக்கு நீங்கள் அமைத்த பெயர், இது மூன்றத்தையும் நீங்கள் அனுப்பி வச்சதுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு பொருந்திருக்கு அல்லது பொருந்தலையா அப்படிங்கிற தகவல்களை நான் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது கேட்டுட்டு கன்சல்டேஷன் போகலாமா வேணாமாங்கிறத நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.